கடந்த பகுதியில் ஜிடிபினா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஜிடிபியை கணக்கிட பயன்படுத்துகிற மூன்று வெவ்வேறு முறைகள் பற்றியும் பார்த்தோம். இந்த பகுதியில் ஜிடிபியை கணக்கிட பயன்படுத்துகிற அந்த சூத்திரம், அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்தியாவில் உண்மையான உற்பத்திக்கும் ஜிடிபியில் வரக்கூடிய உற்பத்திக்கும் நடுவில் 50% வேறுபாடு இருக்குன்றாங்க. அதாவது உண்மையிலேயே 100 ரூபாய் வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகுது அப்படின்னா ஜிடிபி கணக்கில் வந்து 50 ரூபாய் மட்டும்தான் அந்த உற்பத்தியாக கணக்காகுது அப்படின்றாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். ஜிடிபியை கணக்கிட உலக நாடுகள் அனைத்துமே ஒரே சூத்திரத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அது என்ன சூத்திரம் அப்படின்னு பார்க்க போனால், ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ப்ளஸ் நெட் எக்ஸ்போர்ட். இதில் கன்சம்ஷன் அப்படிங்கிறது நுகர்வு, அதாவது தனி நபர்களாக இருக்கட்டும், லாப நோக்கம் இல்லாமல் இயங்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பொருட்களை வாங்குறதுக்காக பண்ணுற செலவு இருக்கு இல்லையா, அந்த செலவு தான் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு, அதாவது தனி நபர்களாக இருக்கட்டும் அல்லது லாப நோக்கத்தோடு இயங்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து முதலீடு பண்ணி தான் எதையுமே பண்ண முடியும். அப்போ அதுக்காக அவங்க போடக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அந்த முதலீடு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்க. மூன்றாவதாக இருக்கிறது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், அதாவது ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் செய்யக்கூடிய ஒட்டு மொத்த செலவுகள் மற்றும் முதலீடுகள் தான் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நான்காவதாக இருக்கிறது நெட் எக்ஸ்போர்ட். நெட் எக்ஸ்போர்ட்னா என்னென்னா ஒரு நாடு வந்து எவ்வளவு பொருட்களை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி பிற நாடுகள்லேருந்து எவ்வளவு பொருட்களை இறக்குமதி பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கணும். ஒட்டு மொத்தமாக ஏற்றுமதி பண்ண மதிப்பில் இருந்து இறக்குமதி பண்ண மதிப்பை கழிச்சுட்டு வரக்கூடிய தொகை என்னவோ அதை மட்டும் சேர்த்துக்கணும். உதாரணமாக இந்தியா வந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பொருட்களை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுது, 8 கோடி ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த 10 கோடியிலேருந்து 8 கோடியை கழிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 2 கோடி மட்டும்தான் நம்முடைய நெட் எக்ஸ்போர்ட், அதாவது நிகர ஏற்றுமதி அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படும். இந்த 4 மதிப்புகளையும் ஒன்றாக கூட்டினா கடைசியில் கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் ஜிடிபி அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவினுடைய ஜிடிபி ஆனது பொதுவாக செலவீன முறையில் தான் கணக்கிடப்படுது, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் தான் கணக்கிடப்படுதுனாலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தால் ப்ரொடக்ஷன் மெத்தட், அதாவது உற்பத்தி முறையிலையும் இந்த ஜிடிபியை கணக்கிட்டு உற்பத்தி முறையில் ஜிடிபி கணக்கிட்டால் இவ்வளவு வருது, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் கணக்கிட்டால் இவ்வளவு வருதுன்னு ரெண்டையும் பார்த்து ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறதும் உண்டு. அதாவது வெளியில் வரக்கூடிய அந்த ஜிடிபி மதிப்பீடுங்கிறது எப்பயுமே எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் கணக்கிட்டதாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு சந்தேகம் வருது எது கூடையாவது ஒப்பிட்டு பார்க்கணும்னா அந்த ஒப்பாய்வுக்காக மட்டும் ப்ரொடக்ஷன் மெத்தடிலையும் ஒரு ஜிடிபி கணக்கிட அரசாங்கம் பண்ணுறாங்க. இப்படி கிடைக்கக்கூடிய ஜிடிபி மதிப்பு தான் இறுதியான ஜிடிபி மதிப்பா அப்படின்னு பார்க்க போனால், ஒருவேளை இப்படி கிடைக்கக்கூடிய ஜிடிபி மதிப்பில் ஏதாவது இடைநிலை பொருட்களோட மதிப்பு இருந்தால் அதை கழிச்சிருவாங்க. இடைநிலை பொருள் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு சப்பாத்தியை நம்ம சுட்டு விற்க போகிறோம் அப்படின்னா அந்த சப்பாத்திங்கிறது உற்பத்தி பொருள். அதே சமயம் அந்த சப்பாத்தியில் இருக்கக்கூடிய அந்த கோதுமை மாவாக இருக்கட்டும் அல்லது உப்பாக இருக்கட்டும், சப்பாத்தியை சுடுற நம்ம பயன்படுத்தினா அந்த கடலை எண்ணெய்ன்னு வச்சுப்போம், அந்த எண்ணெயாக இருக்கட்டும், இது அனைத்துமே வந்து இடைநிலை பொருள் அப்படிம்பாங்க. இப்போ ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒரு சப்பாத்தியை வந்து சுடணும் அப்படின்னு முடிவு பண்ணார்னா அவர் முதல்ல போய் கோதுமை மாவு வாங்குவார், ஒரு 1 கிலோ கோதுமை மாவு வாங்குவார், ஒரு 100 ml கடலை எண்ணெய் வாங்குவார், அது இல்லாமல் ஒரு 10 கிராம் உப்பு வாங்குவார்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஒரு சப்பாத்தி பண்ணுறாரு, செஞ்சு முடிச்சு ஒரு 20 சப்பாத்தியை விற்கிறாரு. இப்போது இந்த கணக்கு வந்து மொத்தமாக வந்து ஜிடிபி கணக்கில் எழுதுறப்ப எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்தியாவில் 20 சப்பாத்தி விற்றுச்சு, அதே மாதிரி 1 கிலோ கோதுமை விற்றது, அதே மாதிரி 100 ml கடலை எண்ணெய் விற்றது, 10 கிராம் உப்பு விற்றதுன்னு எழுதுவாங்க. அப்போது இத்தனை என்ட்ரியும் நம்ம போட்டோம் அப்படின்னா சப்பாத்திங்கிற ஒரு உற்பத்தி பொருள் மட்டும் உற்பத்தி ஆகாமல் இந்த 3 பொருட்களும் விற்றதுங்கிறதும் சேர்ந்து வந்து கணக்கில் சேர்ந்துடும். அப்போது அபரிமிதமான விற்பனை நடந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு தோற்றம் உருவாகும். இப்போது சப்பாத்தி செய்யணும்னு அவர் முடிவெடுக்கிறதுனால தான் இந்த இடைநிலை பொருட்கள்லாம் அவருக்கு தேவைப்படுது. அவர் சப்பாத்தியை விற்கிறப்ப இந்த இடைநிலை பொருட்களுடைய கூட்டு பொருளை தான் அவர் விற்கிறார். அதனால் இடைநிலை பொருட்கள் தனியாக உற்பத்தி பொருட்கள் தனியாக அப்படின்னு ஒரு கெஜெட்டில் குறிக்கிறது தவறான விளைவுகளை ஏற்படுத்தும். இதன் காரணமாக ஜிடிபியில் வந்து மொத்த உற்பத்தி என்னன்னு சொல்கிறப்போ அதில் இடைநிலை பொருட்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதனுடைய மதிப்பை கழிச்சிட்டு தான் ஜிடிபி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிடிபி கணக்கீட்டில் ஏற்படக்கூடிய இன்னொரு பொதுவான குழப்பம் என்னென்னா, ஒரு பொருளினுடைய விலையை அது எந்த நிலையில் இருக்கிறப்ப தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணமாக நான் வந்து ஒரு சப்பாத்தி சுடுறேன், அந்த ஒரு சப்பாத்தியினுடைய விலை 10 ரூபான்னு நான் வச்சுக்கிறேன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஒரு மொபைல் ஆப்பில் அந்த சப்பாத்தியை ஆர்டர் பண்ணுறாரு, அந்த சப்பாத்தியை வந்து ஒரு நிறுவனம் வந்து எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போய் மொபைல் ஆர்டர் பண்ண நபர்கிட்ட கொடுக்குது. இப்போ அந்த மொபைலில் ஆர்டர் பண்ண அந்த நபர் அந்த சப்பாத்தியை வாங்குறப்போ இந்த நிறுவனத்துக்கான கட்டணம் அது இல்லாமல் அதில் இருக்கிற வரி எல்லாத்தையும் சேர்த்து அவர் 20 ரூபாய் கொடுக்குறாரு. அப்போது இந்த சப்பாத்தியினுடைய விலை 10 ரூபாயா அல்லது 20 ரூபாயா,
உற்பத்தி மதிப்பா அல்லது விற்பனை மதிப்பா அப்படிங்கிற குழப்பம் இங்க ஏற்படுது. ஜிடிபியை கணக்கிடக்கூடிய நாடுகள் உற்பத்தி விலையை அடிப்படையா வச்சு கணக்கிடுறதுனால கணக்கிடலாம், அல்லது சந்தை விலையை அடிப்படையா வச்சு கணக்கிடுறதுனால கணக்கிடலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு வந்து நான் உற்பத்தி விலையை எடுத்துக்கிறேன், இன்னொரு பொருளுக்கு சந்தை விலையை எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒன்னு எடுத்தா அனைத்து பொருட்களுக்குமே உற்பத்தி விலையை எடுத்துக்கணும், அல்லது அனைத்து பொருட்களுக்குமே சந்தை விலையை எடுத்துக்கணும். ரெண்டுல எந்த விலையை வேணாலும் எடுத்து அவங்க வந்து ஜிடிபியை கணக்கிடலாம். இந்த முறைதான் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இதுலேயும் இல்லை. மேற்கண்ட சூத்திரத்தையும் அடிப்படைகளையும் வச்சு ஜிடிபியை கணக்கிடுறதுங்கிறது இந்தியா மாதிரியான ஒரு வளரும் நாட்டுக்கு வந்து எளிதானது கிடையாது. இதில் என்ன மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு பார்க்க போனால், இவங்க கிட்டக்க வந்து ஒரு சூத்திரம் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது, இப்படி தான் பண்ணணும்ட்டு. அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான தரவுகள் வந்து இவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்க போனால், இந்திய அரசாங்கத்துக்கிட்டக்க அதிகமாக தரவுகள் இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஒரு உதாரணத்துக்கு, அமெரிக்காவில் ஒரு 1000 நிறுவனம் இயங்குதுன்னு வச்சுக்கிட்டா, அந்த 1000 நிறுவனங்களில் ஒரு 950 நிறுவனங்களுடைய உற்பத்தி பொருள் என்ன, அவங்க எப்படி செயல்படுறாங்க, நிறுவனத்தோட பெயர் என்னங்கிற விவரம் வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். அது எவ்வளவு சின்ன நிறுவனமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்தியாவில் ஒரு 1000 நிறுவனங்கள் வந்து உற்பத்தியில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, அந்த 1000 நிறுவனங்களில் 500 குறைவான நிறுவனங்கள் தொடர்பான விவரங்கள் தான் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அதன் மூலமாக நம்ம கிடைக்கிற விவரங்களை வச்சு ஜிடிபியை கணக்கீடு செய்யறப்போ உண்மையான உற்பத்தி மதிப்புல 50% மதிப்பு தான் நமக்கு ஜிடிபியில எப்பயுமே கிடைக்கிது. இந்திய ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு முறையும் அவங்க இலக்குகளில் ஒன்னா சொல்லக்கூடியது வந்து, நாங்கள் ஜிடிபியை அதிகரிப்போம், அமெரிக்காவை விட அதிகமாக ஜிடிபி உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இந்தியாவை மாற்றுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஜிடிபியினுடைய ஒட்டுமொத்த மதிப்பை அதிகரிக்கிறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய நோக்கம் அப்படின்னா, ஏற்கனவே 50% உற்பத்தி வந்து கணக்கிலேயே வராமல் இருக்குது. அப்போது இந்த உற்பத்தி எந்த நிறுவனங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அந்த நிறுவனங்களுடைய பெயர்கள் என்ன, உற்பத்தி என்னங்கிறதெல்லாம் கணக்கில் கொண்டு வர்றதுக்கான ஒரு அரசாங்க அமைப்பை ஏற்படுத்தணும். நிறுவனங்களை நடத்துகிறவங்களும் ஜிடிபிக்கு கீழே வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலையை இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தினாலே இந்தியாவினுடைய ஜிடிபி இன்னைக்கு இருக்கிறது மாதிரி இன்னொரு மடங்குக்கு வளர முடியும். அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி அதிகரிக்கணும்னா நமக்கு நிறைய முதலீடு வேணும், அப்போது அயல்நாட்டு முதலீடுகள்லாம் உள்ளே வந்தால் மட்டும்தான் இந்தியாவினுடைய ஜிடிபி வளரும், அப்போ தான் இந்தியா வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொருளாதார அடிப்படையில் இது வந்து மிகப்பெரிய பொய். இந்த பொய்யை பார்க்குறப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்திய ஆட்சியாளர்களுக்கு உண்மையிலேயே ஜிடிபியை வளர்க்கணும், ஜிடிபி உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா, அல்லது ஜிடிபியை ஒரு காரணமாக காட்டி வெளிநாட்டு முதலீடுகளை அதிகமாக கொண்டு வந்து அதன் மூலமாக இந்தியாவினுடைய வளங்கள் கொள்ளை போகிறதுக்கு இவங்க உதவுறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இதன் மூலமாக ஏற்படுது. இப்போ ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு 50 குடும்பங்கள் வந்து தலைமுறை தலைமுறையாக வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்குமே வந்து வாக்காளர் அடையாள அட்டை இல்லை, அதன் காரணமாக அவங்க தேர்தலில் ஓட்டும் போடலை. இப்போ தேர்தலும் கிட்டக்கு வருது. அந்த சூழ்நிலையில் அந்த ஊருக்கு வேலை பார்க்கறதுக்காக வடநாட்டிலேருந்து ஒரு 50 குடும்பம் வருது. அந்த 50 குடும்பமும் இறங்கின உடனேயே இங்கே வரக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் இந்த 100 குடும்பத்தையும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே வடநாட்டிலேருந்து வேலை பார்க்கணும்னு வந்த அந்த 50 குடும்பங்களுக்கு உடனடியாக வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்படுது. அந்த தேர்தலில் அவங்க வாக்களிக்கிறாங்க. ஆனால் இந்த ஊர்லேயே தலைமுறையை தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு 50 குடும்பங்களை சேர்ந்தவங்களில் யாருக்குமே வாக்காளர் அடையாள அட்டை கிடைக்கல, அவர்களுடைய விவரங்கள் வாக்குப்பதிவுலையும் சேர்க்கப்படலை அப்படின்னா, இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி பார்ப்போம், ஏதோ ஒரு தவறான கணக்கை ஏற்படுத்துறதுக்காக உண்மையை மறைச்சி உண்மைக்கு மாறான புள்ளி விவரங்கள் உருவாக்கப்படுது அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா. இதே ஒரு சூழ்நிலை தான் இந்தியாவினுடைய உற்பத்தி துறையிலையும் நடக்குது. இங்கே தலைமுறை தலைமுறையாக விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு விவசாய மானியங்கள் கிடைக்கிறது இல்லை, ஆனால் திடீர்னு வந்து விவசாயம் பண்ணுறோன்னு பெயர் மட்டும் பதிவு செய்திருக்கக்கூடியவங்களுக்கு விவசாய மானியங்கள்லாம் கிடைக்குது. தலைமுறை தலைமுறையாக தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு தொழில்துறைக்கான மானியங்கள் எதுவுமே கிடைக்கிறதில்ல. ஆனால் ஒரு உற்பத்தியுமே பண்ணாமல் நாங்களும் நிறுவனம் நடத்துகிறோன்ட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவு செஞ்சவங்களுக்கு அனைத்து சலுகைகளையும் கிடைக்குது. இதன் மூலமாக இந்தியாவில் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், உற்பத்தி துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பக்கம் அவர்கள் பாதிக்கப்பட, இன்னொரு பக்கம் அவர்களுடைய உண்மையான உற்பத்தி என்ன அப்படிங்கிற கணக்கே நம்ம கிட்ட இல்லாததுனால இந்தியா உண்மையிலேயே அதிகமான உற்பத்தியை செய்தும் கூட குறைவான உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் பட்டியலில் இருக்கு அப்படிங்கிறதும் இதனுடைய இன்னொரு சோகமா இருக்கு. ஜிடிபி முறையில இப்படி நிறைய பித்தலாட்டங்கள் இருக்கு. இந்த பித்தலாட்டங்கள் நம்ம வந்து ரொம்ப விரிவாக புரிஞ்சுக்கணும்னா, ஜிடிபிங்கிற முறை எங்க தோன்றுச்சு, எதுக்காக தோன்றுச்சு,
அதை இன்னைக்கு நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது பத்தி அடுத்த பகுதியில நம்ம விரிவா பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.